भक्ति दीप मेकर्स नेहरू के सुंदर जी और हनुमान नमस्कार इप्पन नंबर जात हत्य पति विचारम बना पड़ो ना रंग बड़ी जोश्य तरजीवन कड़िया आना सब विषय मुख्य विषय पत्ती नाम इं विचार बना நம்ம இப்போ ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியத்தை காமிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். நல்ல நேரம் பார்த்துட்டு வீட்டு விட்டு கிளம்பணும். இப்ப ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி காலத்துல நம்ம வீட்டு விட்டு கிளம்ப கூடாது. ஜாதகம் பார்க்கற இடத்துல கூட போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னாக்க சில நாள் வந்து கரி நாள்னு போட்டிருக்கோம். அந்த நாள்லயும் நம்ம வந்து ஜாதகத்துக்கு பார்க்க போகக்கூடாது. அதே மாதிரி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், என்ன பண்றது, ராத்திரி ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேல தீபத்தை ஏற்றியதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு பொறுத்து பார்க்கறதுக்கு போவாங்க. அதுவும் நம்ம பண்ண போறோம். சந்தியா காலத்துக்கு முன்னாடிதான் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஜாதகம் பார்க்குற விஷயம் எதுவா இருந்தாலும் சந்தியா காலத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். நிறைய ஜோசியா வந்து தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க மாட்டான். நம்ம அவசரப்பட்டோம்னா சில பேர் வந்து சரி பண்ணுவாங்க, நீங்க சொல்றீங்க பார்த்துறேன்னு சொல்லி பார்ப்பாங்கத்தோட ஜென்ரலா யாருமே பார்க்க மாட்டாங்க. தீப ஏத்தியாச்சு ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு அவளே வாங்கிடுவா. இப்போ அதே மாதிரி அஷ்டமி, பிரதம, நவமி, அதே மாதிரி கிருத்திகா நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ஆஹில்யம், கேட்ட, முப்பூரம், இந்த மாதிரி வர நட்சத்திரத்திலையும் சாதாரணமா நம்ம ஜாதகம் எடுத்து போய் பார்க்கக்கூடாது. ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம ஜோசியத்துக்கு போனா கூட வீட்டுல இருந்து நல்ல சகுனத்தை பார்த்துட்டு போகணும். முதல்ல சுவாமிகிட்ட போயிட்டு ஜாதகத்தை வச்சுட்டு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வழியில கடன் வச்ச சகுனம் நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு அந்த ஜோசியர் பார்க்க போனோம். இப்ப எல்லாமே பார்த்துட்டு போனோம், ஜோசியர் சொல்றது பழிச்சுருமான்னு கேட்கறாங்களா, அதுலயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இதை எல்லா ஜோசியரும் நம்புவார். ஒரு ஜோசியர் நல்ல ஜோசியரா இருந்தாக்க நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு ஜாதகத்துக்கு மேல பார்க்க மாட்டாங்க. அடுத்தாப்புல ஜோசியர் வந்து அன்னைக்கு அவருக்கு நாள் ரொம்பவே நன்னா இருந்ததுனாக்க அவ என்ன சொன்னாலும் பழிச்சிடும், சந்தேகமே கிடையாது. ஒரு ஜோசியா இருக்கும் வாட்டில சரஸ்வதி உட்காந்துருப்பா, சரஸ்வதி வரணும், அவளுக்கு நேரம் நன்னா இருக்கணும். ஜோசியாருக்கும் முக்கியம் இல்லை, டாக்டருக்கும் அதே தான், எல்லாருக்குமே அது. அவளுக்கு நேரம் நன்னா இருந்ததுன்னா அவன் என்ன காரியம் பண்ணாலும் அது சித்தி ஆயிடும். அதனால சில சமயம் வந்து நம்மளோட காரிய சித்தி ஆகலைனாக்க அந்த ஜோசிய தப்புன்னு சொல்லவே கூடாது. மகா தப்பு, ஜோசியன் மேல எந்த தப்பும் கிடையாது. நேரம் நம்மளோட நேரம் சரியில்லை அப்போ, அதனாலதான் அது இதாக. அது மாதிரி இந்த மாதிரி நாளை பார்த்துட்டு சனிக்கிழமை சட்னி இது போகக்கூடாது. நம்மளால இப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணோம் தெரியுமா, லீவு நாள்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பண்றோம். சாதாரண ஜோதிஷ சாஸ்திர சம்பந்தப்பட்டதான என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு நிறைய சுபகாரியங்கள் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. நிறைய விஷயத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கல, அதனால அதுலேயே தான் ஜாதகம். சனி, நியாய, செவ்வா இந்த மாதிரி காரியத்தை நம்ம இந்த மூணு நாள்ல ஜாதகம் எடுத்துட்டு போய் பொருத்தம் பார்க்கறதோ இதெல்லாம் பார்க்கறது பார்க்கக்கூடாது. புதன் ரொம்ப விசேஷம்,
வியாழனும் விசேஷம் வெள்ளி விசேஷம் இந்த மூணு நாள்ல நல்ல நேரம் பார்த்து நல்ல யோகத்தை பார்த்து கரி நாள்லாம் இல்லாம பிரதம அஷ்டமி நவமி அமாவாசை இந்த மாதிரிலாம் இல்லாத நாளை பார்த்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம நம்மளுக்கு அந்த ஜோசியர் சொல்றது எல்லாமே கரெக்டா வந்து அமையும் நம்மளுக்கு எல்லாம் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது இந்த கல்யாண பொருத்தத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கல்யாண பொருத்தத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா பஞ்சாங்கத்துல இந்த பத்து பொருத்தம் போட்டிருக்காங்க அந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுடும் அப்படி கிடையாது அப்படி பார்க்க கூடாது அந்த பத்து பொருத்தத்துக்கு பின்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த பொண்ணு ஜாதகத்தை இருக்கும் அந்த பையனோட ஜாதகத்துக்கு சம்பந்தம் பத்தி பார்க்கணும் இந்த பொண்ணு ஜாதகம் இந்த பொண்ணு இந்த பையனுக்கு பண்ணினா கல்யாணம் பண்ணினா அவளோட மாங்கல்ய பலம் எப்படி இருக்கும் இது வந்து இந்த பத்து விதமான அந்த பொருத்தம் காமிச்சிருக்காரு பஞ்சாங்கத்துல அதுலாம் கிடைக்காது இந்த ஜாதக பிரகாரம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் சேர்த்துனாக இந்த ஜாதகத்தினால இந்த பெண் ஜாதகத்தினால அந்த பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவன் வந்து தன்னோட வியாபாரம் பண்றானோ இல்லை எனக்கு உத்தியோகம் பண்றானோ என்ன பண்ணாலும் அதுல வந்து இவனுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா ஏன்னா சில ஜாதகத்தினால சில ஜாதகம் சேர்ந்ததுனாக்க அவளுக்கு அப்படியே மட்டம் தட்டி விட்டுரும் பத்து பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கொண்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த ஜாதகத்துல இந்த சம்பந்தம் இல்லைனாக்க அவளோட தாம்பத்திய ஜீவன் சுக்கமா வைக்க இவாளுக்கு எதிராக பண்ணினாக்க குழந்தை பக்கமா பிறக்காதா இவளோட தாம்பத்திய சம்பந்தம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கணுமானாக்க இவனோட கட்டத்தையும் ஜாதக பையன் ஜாதக கட்டத்தையும் உன்னோட ஜாதகத்தை கட்டத்தையும் ஜோசியா கரெக்டா பார்த்து அது அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் பிரதானமா பார்க்கணுமே தவிர வெறும் இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு அதனால அந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போறாது இந்த மாதிரி பொருத்தம் கூட நம்ம பார்க்கணும் இந்த ஜாதகத்தினால அவளுக்கு எப்படி சௌகரியமா இருக்கும் அவனால இவாளுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இவ ரெண்டு பேரும் ஜாதகம் சேரணும் ஏன்னா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவா எப்ப இவ சேர்ந்து அங்க இது லைஃப போனமோ அப்ப இவ ரெண்டு பேரோட ஜாதகத்தை சேர்த்து நம்ம பார்க்கணும் நிறைய ஜோசியா இருக்கு கண்டிப்பா பார்ப்பான் மிச்சம் அந்த பத்து பொருத்தம் பார்க்கறாங்க இல்லையோ அவன் இந்த பொருத்தத்தை தான் பிரதானமா பார்ப்பான் இந்த பொருத்தம் பார்த்துட்டு நம்ம விவாகம் பண்ணுமானா அதுவும் நல்ல நேரத்துல போயிட்டு ஜோசியாவுக்கு நல்ல நேரம் இருந்து நம்ம அவளை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக முறையில நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இதுல சந்தேகமே இல்லை அதனால எப்பவும் ஜாதகம் பார்க்கச்ச ஒண்ணு சந்தியா காலத்துக்கு மேல போகாதேங்கோ ராகு காலம் யமகண்டத்தை பார்த்துட்டு போங்கோ அஷ்டமி நவமி பிரதம இந்த மாதிரி நாள்ல இந்த கல்யாணம் பொருத்தங்கும்போது வேற விஷயம் ஒரு சில விஷயம் அப்ப நம்ம வீட்டு சம்பந்தமா போறோம்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம செவ்வாய் கமிட்டிக்கு கூட போயிட்டு நம்ம வந்து ஜாதகம் காமிக்கலாம் எனக்கு வீடு கிடைக்குமா கிடைக்காதானா ஏன்னாக்கா செவ்வாய் வந்து பூமிக்காக அவன் நல்ல பூமியை நம்மளுக்கு கொடுக்கணும்னாக்க செவ்வாய் கமிட்டிக்கு அவன் போனாக்க தப்பே கிடையாது ஆனா விவாகமான இருக்கிற சம்பந்தப்பட்டமானாக்க அதுக்கு 99% ட்ரை என்ன பண்ணனாக்க புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி மூணு நாள்ல போயிட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம் ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம நல்லதே நம்மளுக்கு நடக்கும்னு விசுவாசத்தோடு நம்ம போய் பார்ப்போம் அடுத்தது வேற ஒரு நல்ல சப்ஜெக்டோட அடுத்த வாட்டி திருப்பி சந்திக்கிறேன் நமஸ்கார்